நண்பர்களே, இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு தகவலை பத்தி தாங்க பார்க்க போறோம். நம்ம எல்லாருமே வீட்ல இருக்க பூஜை அறையில நம்ம வீட்ல இருக்க பெரியவங்க வெற்றிலையால தீபம் ஏற்றி வச்சிருப்பாங்க. இந்த வெற்றிலை காம்பால எதுக்காக தீபம் ஏற்றி வச்சிருக்காங்க அப்படிங்கிற கேள்வி நம்ம எல்லாருடைய மனதிலையும் ஒரு முறையாவது வந்துட்டு போயிருக்கும். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல இந்த வெற்றிலை காம்பால பூஜை அறையில எதுக்காக அம்மனுக்கு தீபம் ஏற்றி வைக்கிறாங்க, அது மட்டும் இல்லாமல் லக்ஷ்மி கடாட்சகம் நிறைந்த ஒரு பொருளா எதுக்காக வெற்றிலை பார்க்கப்படுது, இது போன்ற பல சுவாரஸ்யமான கேள்விக்கான பதிலை தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே சுவாரஸ்யமாவும் பயனுள்ளதாகவும் இருக்கும். ஸோ வீடியோவை கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க நோட்டிபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வியூவர்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். எல்லா இடங்கள்லயுமே லக்ஷ்மி கடாட்சகம் நிறைந்த ஒரு பொருள் எது அப்படின்னு பார்க்கும்போது அது வெற்றிலையை தாங்க சொல்லணும். வெற்றியை தரும் வெற்றிலை அப்படின்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு பழமொழியாகவும் இன்றளவுமே இருக்குங்க. வெள்ளிக்கிழமையில இல்லைனா செவ்வாய்க்கிழமைகள்ல பூஜை அன்னைக்கு வெற்றிலை பாக்கு வைத்து மகாலட்சுமியை வாரந்தோடு தொடர்ந்து 48 வாரங்கள் வழிபட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு இருக்க கஷ்டங்கள் எல்லாமே கட்டாயமா கண்ணுக்கு தெரியாம காணாம மறைந்து போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைய சூழ்நிலையில நம்ம வெள்ளிக்கிழமை இல்லைனா செவ்வாய்க்கிழமைகள்ல இந்த பூஜையை செய்யறது நிறைய பேர் வழக்கமாவே வச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். நம்ம வீட்டில் வெள்ளிக்கிழமை பூஜையில வெற்றிலை பார்க்க மறக்காம வச்சு மகாலட்சுமிக்கு பூஜை செய்யணும். இந்த வெற்றிலையை வச்சு வெற்றிலை தீர்த்தத்தை தயார் செய்யறது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வெற்றிலை தீர்த்தத்தை நம்ம வீட்டில் இருக்க எல்லா மூளை முடுக்குகளையும் தெளிச்சோம் அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்க எல்லா கஷ்டங்களும் நீங்கி பணவரவு ஏற்படுமாமா. நம்முடைய வீட்டில் லக்ஷ்மி கடாட்சகம் நிறைந்திருக்க வேண்டும் அப்படின்னா இந்த வெற்றிலையோட நன்னாரி வேர் 2 துண்டு, ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள், பச்சை கற்பூரம் ஒரு சிறிய துண்டு, ஜவ்வாது தூள் ஒரு சிட்டிகை, இது எல்லாத்தையுமே சேர்க்கப்பட்டு தயாரிக்கப்படுற வெற்றிலை தீர்த்தத்தை அம்மன் முன்னாடி வச்சு நம்ம வீட்டில் எல்லா இடங்கள்லையுமே தெளிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வெற்றிலை தீர்த்தத்தை எப்பயுமே வீட்டில் இருக்க பித்தளை இல்லைனா செம்பு சொம்பலை தான் எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சுத்தமான நீரை ஊற்றி அதில் மேலே சொன்ன பொருட்கள் எல்லாம் போடணுமாமா. நறுமணம் மிக்க இந்த தண்ணீருக்குள்ள வெற்றிலை காம்போடைய மேல் பக்கம் இருக்கும்படி வெற்றிலை ஒன்றை தண்ணீரில் மூழ்க வைத்து விடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை எந்த காலம் செய்யணும் அப்படின்னு பார்க்கும்போது பொதுவாக செவ்வாய்க்கிழமைகள் மகாலட்சுமி பூஜைக்கு ரொம்பவே உகந்த நாளாகவே பார்க்கப்படுதுங்க. இந்த வெற்றிலை தீர்த்தத்தை மகாலட்சுமி தாயார் முன்னாடி வச்சு பூஜை செஞ்சு மாலை நேரத்தில் பூஜை அறையில் தீபம் ஏற்றி வைத்துட்டு அந்த சொம்பலை இருக்க தீர்த்தத்தை எடுத்து அந்த வெற்றி இலையினால் நம்ம வீட்டில் இருக்க எல்லா மூளை முடுக்கல்களையும் தெளித்து விடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சமையலறை, படுக்கறை, வரவேற்பறை இப்படி நம்ம வீட்டில் இருக்க எவ்வளவு அறைகள் இருந்தாலுமே இந்த அறைகள் முழுவதுமே இந்த தண்ணீர் படும் அளவுக்கு தெளித்து விட்டோம் அப்படின்னா மூதேவி நம்ம வீட்டில் வாசம் செஞ்சாங்க அப்படின்னா உடனே வெளியேறுவாங்க அப்படின்னே சொல்லுவாங்க. நறுமணம் மிக்க இந்த தீர்த்தமானது வீட்டில் சந்தோஷத்தை நிலையாக கொண்டு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பண கஷ்டம் எதுவுமே நம்ம வாழ்க்கையில் ஏற்படாதாமா. மனதில் இருக்க குழப்பங்கள் எல்லாம் நீங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சண்டை சச்சரவு எப்பயுமே வீட்டில் ஏற்படாதாமா. நோய் நொடிகள் இல்லாத பலமான வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு இந்த வெற்றிலை தீர்த்தமும் ஒரு உபயோகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒருவருடைய வாழ்க்கையில் தொடர்ந்து தோல்வியை சந்தித்து கொண்டே வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு முதல்ல கிடைக்கக்கூடிய பெயர் அதிர்ஷ்டம் கெட்டவங்க தான் அப்படின்னே சொல்லலாம். ஆனால் அதிகப்படியான தோல்வியை சந்திக்கிறவங்க வாழ்க்கையில் அதிவேகமாக முன்னேறி போகிறாங்க அப்படின்னு ஒரு சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம். அதாவது அதிக இஷ்டத்தை நம்ம எது மேலே வைக்கிறோமோ அதுவே நமக்கு அதிர்ஷ்டமாகவே மாறும் அப்படிங்கிறது தான் ஒரு நிதர்சனமான உண்மையாகவுமே இருக்குது. பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா அதை இஷ்டப்பட்டு கொண்டே இருந்தோம் அப்படின்னா காலப்போக்கில் அதுவே அதிர்ஷ்டமாக மாறி நம்மளுடைய கைக்கு பணம் வந்து சேரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் திருமணமாக வேண்டும் அப்படின்னு அது மேலே இஷ்டப்பட்டு கொண்டே இருந்தோம் அப்படின்னா காலப்போக்கில் அதுவும் நமக்கு வசமாகிடுமா. நல்ல வேலை கிடைக்க வேணும் அப்படின்னா அது மேலே நம்ம தொடர்ந்து இஷ்டப்பட்டு கொண்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அதுவே அதிர்ஷ்டமாக மாறிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்மளுடைய இஷ்டப்பட்டு கொண்டே இருக்க ஒரு விஷயம் நம்மளுக்கு அதிர்ஷ்டமாக மாறணும் அப்படின்னா அதை உடனடியாக நிறைவேற்றி கொள்ள ஒரு சிறிய பரிகாரம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம்.
அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது வெற்றிலை காம்பில் தீபம் ஏற்றி இறைவனை வழிபட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் இருக்க எல்லா கஷ்டங்களும் நீங்கி நம்மளுடைய இஷ்டங்கள் எல்லாம் உடனடியாக நிறைவேறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வெற்றிலை காம்பில் மூதேவி எப்பயுமே வாசம் செய்யறதா சொல்லப்பட்டிருக்கு. வெற்றிலையுடைய நுனியில் லக்ஷ்மி தேவியும் நடுவில் சரஸ்வதி தேவியும் காம்பல பார்வதி தேவியும் வாசம் செய்யறதா மற்றொரு கூற்றும் இருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. இந்த வெற்றிலையில எப்படி தீபம் ஏற்றணும் அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல சேதாரம் இல்லாத 6 வெற்றிலைகளை எடுத்துக்கொள்ளணும். மாமா, முக்கியமாக நுனிப்பகுதி அதுல கண்டிப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நுனிப்பகுதி இல்லாத வெற்றிலை பரிகாரத்துக்கு உபயோகமே ஆகாதாமா. முதல்ல கையில இருக்க 6 வெற்றிலைகள்ல இருந்து காம்புகளை மெதுவா கிழிச்சு எடுத்து விடணுமாமா. காம்பு இல்லாத 6 வெற்றிலைகளை ஒரு பலகையின் மேலேயோ இல்லை ஒரு டேபிள் மேலேயோ வச்சு 6 வெற்றிலைகளையும் மயில் தோகை போல விரித்து அதில் மேலே ஒரு அகல் தீபத்தை வைத்து நல்லெண்ணெயை ஊற்றி திரி போட்டு வைத்து கொள்ளணுமாமா. அடுத்ததாக 6 காம்புகளையும் நல்லெண்ணெய்க்குள்ளே போட்டு விடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதன் பின்னாடி மகாலட்சுமிக்கு முன்னாடி வைத்து இந்த வெற்றிலை தீபத்தை ஏற்றணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏற்றிய தீபத்தில் எண்ணெய் சூடாகி வெற்றிலை காம்பில் இருந்து லேசான நறுமணம் வீசுமாமா. தீபத்துக்கு அடியில் இருக்க காம்பு இல்லாத வெற்றிலையை இருந்து நல்ல நறுமணம் வீசுமாமா. இந்த நறுமணத்தை நன்றாக சுவாசம் செஞ்சு தீபத்தை நோக்கியவாறு 5 நிமிடங்கள் நம்மளுடைய மனதில் நினைச்சிருக்க கோரிக்கையை வச்சு தியானம் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த தியானம் செஞ்சாலே போதும், நம்ம வாழ்க்கையில் இருக்க எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அது விரைவாக தீர்ந்து விடுமாமா. வாரம் 1 முறை இல்லைனா 2 முறை இப்படி செய்கிறது நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கும் நல்லதை ஏற்படுத்தும் வகையில் அமையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம கிட்ட இருக்க கெட்ட சக்திகள் எல்லாமே நீங்கி வெற்றி பாதையை நோக்கி போகிறதுக்கும் அதிர்ஷ்டத்தையுமே இந்த பரிகாரம் நமக்கு தேடித்தரும் அப்படிங்கிறத எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அப்படின்னு ஆன்மீகத்தில் குறிப்பிட்டிருக்காங்க. இந்த பரிகாரத்தை நம்ம எப்படி நினச்சி செஞ்சாலுமே சரி, அதாவது நம்ம கிட்ட வாசம் செய்யும் மூதேவியானவள் நம்மளை விட்டு விலகணும் அப்படின்னு இந்த பரிகாரத்தை செய்யறதா இருந்தாலும் சரி, இல்லை காம்பல வாசம் செய்யும் பார்வதி தேவியின் மூலம் நமக்கு அதிர்ஷ்டம் கிடைக்க போவதா இருந்தாலும் சரி, இது பாப்பவங்களுடைய கண்களில் இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு சந்தேகத்துடனும் குழப்பத்துடனும் இந்த பரிகாரத்தை முக்கியமாக செய்யவே கூடாதாமா. மன திருப்தியோட செய்யறதுக்கு ஒரு உதாரணத்தை வேண்டுமானாலும் இந்த பரிகாரத்துக்கு சொல்லலாம். 2 பேர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கு. ஸ்ரீதேவி நடந்து செல்றது அழகா இல்லை மூதேவி நடந்து செல்றது அழகா அப்படிங்கிற கேள்வியை ஒருத்தர் கேட்டிருக்காங்க. அதுக்கு ஒருத்தர் சொல்லியிருக்காங்க ஸ்ரீதேவி நடைதான் அழகு அப்படின்னு. அதுக்கு இன்னொருத்தர் சொல்லியிருக்காங்க மூதேவியுடைய நடைதான் அழகு அப்படின்னு. ஸ்ரீதேவி வீட்டுக்குள்ளே நடந்து வர்றது அழகு அப்படின்னும் மற்றொருவர் மூதேவி வீட்டை விட்டு வெளியே நடந்து செல்வது அழகு அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. பரிகாரம் அப்படிங்கிறது பாப்பவங்களுடைய கண்களையும் சிந்திப்பவங்களுடைய எண்ணத்துலையும் தான் இருக்கு. இந்த கேள்வி மூலமாகவே இதை நம்ம நல்லா புரிஞ்சு வச்சிருப்போம். இந்த தீபத்தை ஏற்றுவதன் மூலமாக நமக்கு எந்த ஒரு கஷ்டமும் வந்துவிடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதிர்ஷ்டம் நம்மளை தேடி வர வேண்டும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா இந்த பரிகாரத்தை நம்ம வீட்டில் உடனடியாகவே செய்யலாமா. உங்ககிட்ட இருக்க துருதுஷ்டம் நம்மளை விட்டு விலகி செல்லணும் அப்படின்னு நினச்சி கூட இந்த பரிகாரத்தை செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொதுவாக வெற்றியை தருவது வெற்றிலை அப்படின்னு பழமொழி நம்ம எல்லாருமே சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இந்த வெற்றியையும் தாண்டி நம்ம மனதில் நினச்சதை நிறைவேற்றும் சக்தியும் இந்த வெற்றிலைக்கு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வெற்றிலை கொடியானது நம்ம வீட்டு வாசலில் இருந்தது அப்படின்னா எந்த விதமான கெட்ட சக்தியும் நம்ம கிட்ட அண்டாது அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயமாகவும் பார்க்கப்படுது. நமக்கு கெட்ட நேரம் வர்றப்ப நம்ம வீட்டு குலதெய்வம் நம்ம வீட்டுக்குள்ளே வர்ற அதிர்ஷ்ட தேவதைகள் எல்லாம் நல்லது செய்து விடாமல் ஏதோ ஒரு கெட்ட சக்தியானது வந்து அதை தடுக்குமாமா. நமக்கு நல்லது செய்து விடாமல் தடுக்க வர்ற கெட்ட சக்திகளை அப்படியே தடுத்து நிறுத்தும் மிகப்பெரிய சக்தியும் இந்த வெற்றிலைக்கு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதாவது கெட்ட நேரத்திலையுமே நம்மளை பாதுகாக்கக்கூடிய ஒரு நல்ல பொருள் தான் இந்த வெற்றிலை கொடி அப்படின்னே சொல்லலாம். ஆனால் வெற்றிலை கொடி இருக்கும் இடமானது ரொம்பவே சுத்தபத்தமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வெற்றிலை கொடியை வச்சு நம்ம மனதில் நினைத்த காரியம் சுலபமாக நிறைவேற்றி கொள்ளலாம் அப்படின்னு கூட ஒரு சிலரால் சொல்லப்படுது. முதல்ல 2 வெற்றிலைகளை எடுத்துக்கொள்ளணுமாமா. அதில் ஒரு வெற்றிலையுடைய மேல் பக்கத்தை சந்தனத்தை நன்றாக குழைத்து பூசி சிறிதளவு குங்குமத்தையும் சந்தனம் பூசிய வெற்றிலையுடைய நடுவில் வைக்கணுமாமா. 2 வெற்றிலையில் உங்களுடைய மனதில் இருக்கும் வேண்டுதலை 15 முறை எழுதணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நிறைய பணம் சேர்க்க வேண்டும், குடும்பத்தில் சந்தோஷமாக இருக்கணும், குழந்தைகள் நன்றாக படிக்கணும்,
கணவனுக்கு நல்ல வேலை கிடைக்க வேணும், ஆரோக்கியமா இருக்கணும், இப்படி எப்படிப்பட்ட வேண்டுதலா இருந்தாலும் சரி வெற்றிலையுடைய முன்பக்கம் இடம் இல்லை அப்படின்னா பின்பக்கமும் சேர்த்து எழுதி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதன் பின்னாடி அந்த எழுதப்பட்ட வெற்றிலை மேலே ஒரு தீபத்தை ஏற்றி மகாலட்சுமிக்கு முன்னாடி வச்சு வழிபடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி வெற்றிலையை வச்சு நம்ம இறைவனை வழிபட்டோம் அப்படின்னா நம்ம எழுதுனது எல்லாமே உடனடியாக நிறைவேறும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு தகவலை பற்றி பார்த்துருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் பதிவிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.